हलो फ्रेंड्स वेलकम टू तमिल अंड रश अकाडमी नम्बर वह पातना ऊम पी पाकपर इवर यार कट्टबोम्मन सहोद ऊम इतने नमक वो कट्टबोम्मन वो तूक कड़ीसिया नमक वह पातना इवर वो सिल अट्पार अब विषय लास्टान और अप्डेट सो अमुक वो अंदर पोर तपिच सुंदरलिंग अब वीर पातर पड़ीपार अब पार्कबूद और ग्राम पुद्ध அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களை திரட்டி அவர்களுக்கு எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்து நமக்கு வந்து ஊமத்துறையை மீட்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பயிற்சி கொடுத்து 1801 ஜனவரி 2 தேதி சுந்தரலிங்கத்தை வந்து சிறையில் சுந்தரலிங்கம் வந்து ஊமத்துறையை சிறையில் இருந்து மீட்டுவார் சரிங்களா எந்த வருஷம் 1801 ஜனவரி 2 ஸோ மறுபடியும் இன்னொரு அப்டேட் செக் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் சிறையில் இருந்து தப்பித்ததாக ஊமத்துறை வந்து 1801 பிப்ரவரி மாதம் சிறையில் இருந்து தப்பித்ததாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் மறுபடியும் அவருக்கு ஏதோ ஒரு ஜெயிலுக்கு மறுபடியும் போயிருக்கணும் அப்படிங்கறத நமக்கு அப்டேட் ஓகேங்களா சோ அவர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து சுந்தரலிங்கம் ஹெல்ப் பண்ணி சிறையில இருந்து வெளியில கொண்டு வந்தாரதாகவும் இவர் வந்து 1801ல பிப்ரவரி மாதம் சிறையில இருந்து தப்பிச்சதாக ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ இந்த ரெண்டு அப்டேட்டையும் பாத்துக்கோங்க சரி ஓகே இப்படி வந்தாரு இவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படிን பாக்கும்போது இவரினுடைய அண்ணன் விட்டுட்டு போன நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் வந்து விட்டுட்டு போன சில போர்களை வந்து இவர் புரியணும் அதே மாதிரி ஆங்கிலேயரை எதுக்கணும் இதுதான் அவருடைய ஒரே டார்கெட் அந்த விஷயத்தை அடிப்படையா வச்சிட்டு 1801ல மார்ச் 3 தேதி தூத்துக்குடியை வந்து கைப்பற்றுறாரு சரிங்களா தூத்துக்குடியை தன்னகத்தை கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு தூத்துக்குடியை வந்து கைப்பற்றுறாரு யாரு ஊமத்துறை வந்து சரி ஓகே இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட நமக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஆக்சுவலாக வந்து ஊமத்துறையை நம்ம வந்து டார்கெட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஒரு பிளானுக்கு பிரிட்டிஷ்காரனுங்க வர்றானுங்க சரிங்களா ஏன்னா அவர் விட்டுட்டு போன அதே அளவு திறமையோட இவரும் வந்து செயல்பட்டு இருக்காரு அப்படின்னும் போது இவரை வந்து வச்சிருக்க கூடாது க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து நமக்கு என்ன பண்றாங்க கேலின் மெக்காலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை அனுப்பி ஊமத்துறையை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து போரிடுறதுக்காக அனுப்புகிறாங்க பட் அந்த டைமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஊமத்துறை வந்து வின் பண்ணிடுறாரு 1801 மே 24 கேலின் மெக்காலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில நபர் கூட இவர் வந்து ஒரு போரிட வேண்டிய ஒரு சூழ்நிலை அதில் வந்து நமக்கு ஊமத்துறை வந்து வின் பண்ணிடுறாரு ஸோ மெக்காலே வந்து தோற்கடிக்கப்பட்டு மறுபடியும் திரும்ப அனுப்பப்படுறாரு சரி ஓகே இதை தெரிஞ்சுக்கிட்ட மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது லெப்டினன்ட் கர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் சரிங்களா லெப்டினன்ட் கர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அக்னியூ அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமையிலிருந்து மற்ற நிறையா படைகளை லைக் இலங்கையிலிருந்துலாம் சில படைகளை வந்து வர வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா படைகளை வந்து அனுப்பி இங்கே வந்து ஒரு போரிட வைக்கிறாங்க இதில் வந்து இவர் வந்து லாஸ் ஆகிறார் 1801 மே 24 நமக்கு வந்து பார்த்தோன்னா ஊமத்துறை வந்து லாஸ் ஆகிறாரு சரி ஓகே இவர் வந்து தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாரு மறுபடியும் தப்பிச்சு போயிடுறாரு ஸோ அவங்க கையில் வந்து அகப்படாமல் என்ன பட்டா வந்து கொன்றுவாங்க அப்படின்றதுக்காக தப்பிச்சு போகிறாரு எங்கே தப்பிச்சு போகிறாரு மருது சகோதரர்கிட்ட போகிறாரு சரிங்களா மருது பாண்டியர்கள்னு சொல்லக்கூடிய மருது சகோதரர்கிட்ட நமக்கு வந்து போகிறாரு ஆல்ரெடி அவங்க வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயரை கம்ப்ளீட்டாக எதுக்கணும் அந்த ஒரு டார்கெட்டில் இருக்காங்க சரி ஓகே இப்போ இந்த மருது சகோதரர்கள் இவங்க நமக்கு வந்து பார்த்தோன்னா ஊமத்துறை இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு லைட்டாக வந்து ஒரு போரிட வேண்டிய மறுபடியும் ஒரு கட்டாயம் அந்த போர் வந்து காளையார் கோவில் போர் 1801 ரொம்ப முக்கியமான ஒரு போர் இந்த வருஷத்தை கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது சரிங்களா காளையார் கோவில் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த காளையார் கோவில் போர் அப்படிங்கிறது தான் நிறையா பேருக்கு உண்டான ஒரு முடிவாகவும் இருந்துச்சு ஸோ எப்படி இருந்துச்சுன்னா இதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஊமத்துறை வந்து திண்டுக்கலுக்கு தப்பிச்சு போய் கடைசியாக திண்டுக்கல்ல வந்து போரிட்டு அவர் வந்து மரணம் எய்துவார் இந்த காளையார் கோவிலில் நமக்கு வந்து பார்த்தோன்னா மருது பாண்டியர்களும் நமக்கு வந்து பார்த்தோன்னா வேறு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதாவது அந்த தோல்வி அப்படிங்கிறது மருது பாண்டியர் வேறு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாகும் அங்கே போயிட்டு சில துரோகிங்களால் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் வந்து மரணம் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் நமக்கு இருந்திருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் சுந்தரலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரும் நமக்கு இந்த மருது பாண்டியர்களுக்கு நமக்கு அந்த காலகட்டத்திலே இவங்க வந்து இறக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்கும் சரிங்களா ஸோ இப்போ இந்த காளையார் கோவில் 1801 இதில் நமக்கு இந்த மருது சகோதரர்கள் ஊமத்துறை இவங்க எல்லாம் வந்து போரிடுறாங்க ஸோ இந்த போரில் வந்து லாஸ் ஆகிறது யார் ஊமத்துறை லாஸ் ஆகிறாரு சரிங்களா ஸோ ஊமத்துறை லாஸ் ஆச்சுன்னா இந்த போரில் வந்து பிரிட்டிஷ் வின் பண்ணும்போது நமக்கு வந்து மருது சகோதரர் என்னது அப்போ இங்கேருந்து இருக்க முடிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏன்னா எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சிட்டானுங்க அப்படின்போது இவர் வந்து மருது பாண்டியர்கள் வந்து சிங்கம்புணரி காட்டுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க சரிங்களா இவர் என்ன பண்ணுறாரு காளையார் கோவில் போரில் தோத்த நமக்கு ஊமத்துறை திண்டுக்கலுக்கு தப்பிச்சு போயிடுறாரு
சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு இன்னொரு ஆள் பார்த்துருந்தோம், இந்த சுந்தரலிங்கம் சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இந்த போருக்கு அப்புறம் இவருடைய மரணம் கொடுத்துட்டாங்க. 1801 இவருடைய மரணம் அப்படிங்கிறது கொடுத்துறாங்க. அப்போ இந்த போருக்கு அடுத்து அவர் வந்து டவுன் ஆயிடுறாரு. இப்போ திண்டுக்கல்ல நமக்கு வந்து பார்த்தோன்னா இவர் வந்து திண்டுக்கலுக்கு தப்பிச்சு போகும்போது மறுபடியும் திண்டுக்கல்லை வந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க தாக்குதல் பண்ணும்போது அந்த போரில் இவர் வந்து பிடிச்சி நவம்பர் 16 இவர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வேறுங்களா யாரை, ஊமத்துறையை நவம்பர் 16 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த நபர்கள், இந்த மருது சகோதரர் பற்றி நம்ம வந்து தனியாகவே பார்ப்போம் சரிங்களா. ஏன்னா இங்கே வந்து ஜஸ்ட் இந்த போரில் வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லி தான் பார்த்துருக்கோம். ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி கூட சில விஷயங்கள்லாம் பார்க்கணும், அதை பார்த்தா தான் நமக்கு இந்த நபர்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதோட இந்த சுந்தரலிங்கம்னு ஒரு நபர் பார்த்துருந்தல, அவரை பார்த்து இதோடய முடிச்சு விடலாம். ஸோ கட்டக்கருப்பன் தேவேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கும் முத்தம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் தான் நமக்கு வந்து சுந்தரலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அவர் வந்து இந்த போர் ஊமத்திற்கு ஹெல்ப் பண்ணப்பட்டது, கட்டபொம்மனுடைய தளபதியாக இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தோட அவரினுடைய லைஃப் அப்படிங்கிறது ஓவர். ஓகேங்களா, சரி ஓகே. இதோட கண்டினியூஸாக நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நமக்கு வேலு நாச்சியாரை பற்றி பார்த்துட்டு, அதோட கண்டினியூஸாக தீரன் சின்னமலையை பற்றி பார்த்துட்டு, அதோட கண்டினியூஸாக மருது சகோதரர்களை பற்றி பார்த்துட்டு இந்த செஷன் அப்படிங்கிறத ஓவர் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி ஓகே, இதோட கண்டினியூஸாக நம்ம வந்து வேலு நாச்சியாரை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம்.